நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இந்த அத்தை நம்பர் எப்ப பார்த்தாலும் எங்கேஜ்டாவே இருக்கு. அவங்க கிட்ட அவசரமா பேசணுமே. இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ற பூஜா? நீங்க நான் இருக்கட்டும். ராத்திரி 11:30 மணிக்கு யாருக்கு கால் பண்ற பூஜா? அது வந்து அத்தைக்கு தான். திடீர்னு அவங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். அவங்க பெங்களூர்லேருந்து கனடா போயிருக்காங்களே, அது உனக்கு தெரியாதா? அதாங்க, இங்கே நைட்டுனா அங்கே டே தானே, அதனால தாங்க ஃபோன் பண்ணேன். இன்னும் 15 days நீ அத்தையை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்? அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அங்கே செல்ஃபோன் நெட்வொர்க்கும் கிடையாது, அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. அமைதி எதிர்பார்த்து போகிறவங்க, மற்றவங்களோட எந்த காண்டாக்டும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போவாங்க. அந்த ஐலாண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணாதான் உண்டு. பூஜா, நீ வேற ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினைச்சின்னா தாராளமாக இப்போ பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, அப்போ வா, பேசாமல் வந்து பாடு. என்ன? ஒன்றும் இல்லை, போகலாம். வா. எதை பத்தியும் யோசிக்காம படு பூஜா, தூங்குப்பா. பார்வதி, பார்வதி, இந்த வரேங்க. இன்னும் காஃபி போடலையா? இருங்க, இப்பதானே வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, பால் லேட்டா தான் வந்தது. பால் ஏன் லேட்டா வந்துச்சு? அதுல கொழுப்பு இருக்குல்ல, அதனால தான் லேட்டா வந்தது. வெளியில கிளம்பிடுறான், எங்க போறோம் எங்க படுக்கிறோன்னு தெரியாமையே படுக்கல விழறான். மறுபடியும் காலையில் எழுந்திருச்சு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்படியே போனா அவன் எதிர்காலம் என்னதான் ஆகிறது? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் பார்வதி. என்ன தப்பு பண்ணோம்?
எங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டு. எப்போ தெய்வ வாக்கு கேட்டமோ அப்போவே இந்த கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமாக நிறுத்தியிருந்தா இந்த பிரச்சனை குழப்பமெல்லாம் வந்திருக்காது. நாம் செய்கிறது சரியா தவறா, கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டோம். தெய்வ வாக்கை மதிக்காததோட பலன் தான் இப்போ நாம் அனுபவிச்சிட்ருக்கோம். பார்வதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஏன் அப்படி கேட்குற? படித்தவர் மாதிரியே பேசுகிறீங்க. கேப்படி, நீ கேப்ப. நான் படித்த படிப்புக்கெல்லாம் இந்நேரம் நான் ஃபாரின் போயிருக்கணும் தெரியுமா? ஆ, ஏற்கனவே ஃபாரின் போனவன் என்ன ஆனான்னு தகவல் இல்லை. ஒரு பிள்ளை இங்கே இல்லை, இன்னொரு பிள்ளை இங்கே இருந்தும் இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து. இந்தாங்க. நம்ம முத்து என்னதான் ஆனா? சிங்கப்பூர் போனவனை பத்தி ஒரு தகவலும் இல்லையே. நான் அவனுக்கு தினமும் போன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். முதல்ல அவன் போன் பண்ணும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாம நாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப நாம போன் பண்ணும்போது அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு கொஞ்சமாவது இதுல அக்கறை இருக்கா? ஏமா இப்படிலாம் சொல்ற? எனக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர்கிட்ட முத்து வேலை செய்கிற கம்பெனி அட்ரஸ்ஸு, அவன் தங்கியிருக்கிற அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கேன். விசாரித்து சொல்கிறதா சொல்லிருக்காருமா? அவன் வேலை செய்கிற கம்பெனிக்கு வேறு நாட்டில் கூட பிரான்ச்சஸ்லாம் இருக்கான். ஒருவேளை அங்கே போயிருக்கலாமோன்னு அவர் சொல்கிறார். எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என் பிள்ளை என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான். என் குரலை கேட்காம அவனுக்கு தூக்கமே வராது. இத்தனை நாளா பேசாம இருக்கான்னா கோச்சிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை செல்வா கல்யாணத்துல நடந்த குழப்பம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சந்தியாவை தான் அண்ணி அண்ணியும்பா. இப்ப செல்வா சந்தியா கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சு அந்த கோபத்துல இருக்கானோ என்னவோ. இருக்கலாம். எப்படிங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? யார் சொல்லியிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். இதை கேள்விப்பட்டதும் ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. தாலி கட்டினவனையே நம்ம சமாளிக்கிறோம், அவன் தம்பியை சமாளிக்க முடியாதா? நம்ம தலையெழுத்து, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு தாமா ஆகணும். இருங்க, காஃபி எடுத்து போ. இங்க பத்தியா பாரு, காலிங் பில் அடிக்கலாமா? போ 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 போ, காலிங் பில் அடிக்கலாமா? அடிங்க 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 அடிங்க, சூ, நடிக்கவா நடிக்கவா? ஓ, இங்க பாரு, டிங் 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 டிங், அடி அடி, பாப்பாடிங்க பாப்பாடிங்க. ஆமா, அந்த கேஸோட ஹியரிங் இன்னைக்கு மார்னிங் 11 o'clock தான். இன்னொரு வாட்டி அடிக்கலாமா? காலிங் பில் அடிக்கலாமா? டிங், நல்லா இருக்குல்ல? ஐயோ, நிறுத்துறீங்களா? என்னமாச்சு? சும்மா குழந்தைக்கு விளையாட்டு காட்டினேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இந்த சவுண்ட் எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? குழந்தை விளையாடுறதுக்கு எத்தனை பொருள் இருக்கு? உங்களுக்கு காலிங் பெல் தான் கிடைச்சதா? காலிங் பெல் அடிச்சதுல என்னமா தப்பு இருக்கு? தப்புதான். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சாதாரண காலிங் பில் அடிச்சதுக்காகவா அறிவு இருக்கா அது இதுன்னு பேசுற? பேசாதீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாதீங்க. காலிங் பில் அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த சத்தம் பிடிக்கல, எனக்கு தலை வலிக்குது. இனிமே வந்தீங்கன்னா கதவு மட்டும் தட்டுங்க, காலிங் பில் அடிக்க கூடாது. நான் காலிங் பில்ல கட் பண்ண போறேன். நீங்கள் ஒன்றும் தப்படுத்துக்காதீங்க, அவள் ஏதோ டென்ஷனில் இருக்கா. நான் இப்போ கோர்ட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன், ஈவினிங் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீங்கள் இப்போ உள்ளே போங்க. இல்லை தம்பி, குழந்தைக்கு பிஸ்கெட் பேக்கெட் தீர்ந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆ சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களா? வந்துடுறேன். பூஜா தனியாக இருப்பா? ஆ சரி. அப்புறம் ஒரு நிமிஷம், நான் போனதுக்கப்புறம் மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? சரி, நான் இப்போ கிளம்புறேன்.
என்ன பூஜா, காலிங் பெல் சத்தம் காத குடையுத? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நீ என்ன கொலையே பண்ண, அதை விட இது பெருசா என்ன? சரி, உனக்கு என்னதான் வேணும் இப்ப? அதான் நேத்தே கேட்டனே, 5 கோடி கொடுத்துரு, நான் பாட்டு கிளம்பிட்டே இருக்கேன். 5 கோடினா உனக்கு சாதாரணமா போச்சா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதை எப்படி என்னால தர முடியும்? என் வீட்டுக்காரர் கேட்க நான் என்ன சொல்லுவேன்? ஒரு பணத்தையே மறைச்சு விடி நீ. பணத்தை கொடுக்கறது மறைக்கிறதா கஷ்டம் உனக்கு? உன்னால முடியும் பூஜா, நிச்சயம் முடியும். அது எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் ஏன் உன்ன வந்து கேட்க போறேன் சொல்லு. வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி பூஜா, நான் வச்சிருந்த பிளானே வேற. உன் குழந்தைய கடத்திட்டு உங்ககிட்ட 5 கோடி கேட்கலான்னு இருந்தேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். இரு இரு இரு, அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். குழந்தைய கடத்துறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். குழந்தைய 24 மரம் பார்க்கணும், ஆயா வைக்கணும், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும், ஆய் போன நாரி தொலையும், அதை அள்ளணும், பவுடரு போடணும், குளிக்க வைக்கணும், போலீஸ் கண்ணில் மாட்டாமல் ஏரியா விட்டு ஏரியா மாற்றணும், சிம் கார்டை மாற்றணும். இந்த குழந்தை வேற எப்போ பார்த்தாலும் நையி நையின்னு கத்திக்கிட்டே இருக்கும். அது அழுகிறத விட நீ பாவம் அழுதுகிட்டே இருப்ப. அந்த மூடில் உங்ககிட்ட பேரம் பேசுறது ரொம்ப கஷ்டம். நீ வேற பாவம் குழந்தை குழந்தைன்னு பாசத்தில் துடிச்சிருவ, பைத்தியமா அலைவ. தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? சச்சச்சச்ச, நினச்சாலே எரிச்சலா இருக்கப்பா. பூஜா, அதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா 10 கோடியில் வந்து நிற்கிது. கிட்னாப்பிங் கிட் இஸ் அ நாஸ்டி பிஸ்னஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நேராக உங்ககிட்டயே வந்துட்டேன். உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் 5 கோடி ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். நீயே சொல்லு பூஜா, இதுக்கு மேலே மனிதாபிமான அடிப்படையில் நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லு பூஜா. ஐயோ, தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் கடத்திடாத ப்ளீஸ். அதான் கடத்தலடா கண்ணா, அதுக்காக நீ இப்படி கெஞ்சி கெஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லாவே இல்லை. அப்புறம் வில்லனுங்களாம் மூட விட்டானா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் ஓனாக பண்ணுற மாதிரி ஆகிடும். டைம், எனர்ஜி, எமோஷன்ஸ் எல்லாமே வேஸ்ட். வில்லனுங்களோட வாழ்க்கை ரொம்ப ஜாலின்னு நினைக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். ஸோ நீ என்ன பண்ணுற? அந்த 5 கோடி ரூபாவை கொடுத்துரு ப்ளீஸ் டச்சலும். ராம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஆனால் இப்படி அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை பூஜா, நான் ஃபோன் பண்ணலாம் தான் நினைப்பேன், ஆனால் எனக்கு அவுட் கோயிங் பண்ணுறது காசு இல்லையே. நீ 5 கோடி ரூபா கொடுத்தாதான் ஒரு 50 ரூபாய்க்கு டாப்அப் பண்ண முடியும். குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம்டா கண்ணா. அதனால தான் நீ புதைச்ச குழியிலேருந்து நான் வெளியில் எந்திரிச்சு பொடிநடையாக நடந்து நேராக உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ 5 கோடி ரூபா தர வரைக்கும் நான் நேரில் தான் வருவேன், ஓகேவா? உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் தரேன், வர. டிபன் கொண்டாமா? இந்தாங்க. செல்வா சாப்பிட்டனா இல்லையா? ராத்திரி அடிச்ச போதை இன்னும் தெளியல போல. அவன் இன்னும் எந்திரிக்க கூட இல்லை. இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீயாவது உட்காந்து சாப்பிடு,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க சாப்பிடுங்க. நானும் வேணியும் சேர்ந்து வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். வேணி அவ அக்கா விட்டு போயிருந்தாலே, வந்துட்டாளா? ஆமா, நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணா, ஊர்லேருந்து வந்துட்டேன், காலையில் வரட்டுமான்னு கேட்டா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நானும் வான்னு சொல்லிட்டேன். அவ பெருக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கா. சரி, என்னங்க அப்படியே வச்சிட்டீங்க? ஒன்றும் இல்லை, செல்வா விஷயத்தில் இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை பார்வதி. இரு, நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன். செல்வா எங்க பாத்தியா? இல்லங்க சார், மேல இருக்கிற ரெண்டு ரூமே இப்பதான் தொடச்சிட்டு வந்தேன். அங்கேயும் பாக்கலீங்களா? அப்படியா? ஆமாங்க சார். என்னடா அது? பார்வதே, பார்வதே, இந்த வரேங்க. என்னங்க? இங்கேயே உனக்கு காணோம், எங்கதான் போய் தேடுறது? காணுமா? இதுக்கு மேல மொட்டை மாடியில தான் பாக்கணும். சரிவா, அங்கேயே பார்த்து வந்துருவோம். வா, இருமா இருமா. என்ன பண்றதுன்னு பாரு. எல்லாத்தையும் என்னடா பாத்து போடா, பாத்து போ. அடங்க மாட்டேங்கிறானே. சரியா படுக்க வை, கால ஸ்ட்ரைட்டா வை. சரியா படுற செல்வா, செல்வா. ஏய், சும்மா இல்லையே, அவங்க நேரம் தூங்கட்டும். அவ சாப்பிடாம கிடக்குறாங்க, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப எந்திரிச்சாலும் எதுவும் சாப்பிட மாட்டான்டி. உடப்பா திருப்பியும் சந்தியா சந்தியான்னு சொல்ல போறான். ஆமா, போ, தெளிஞ்சு எந்திருக்கட்டும், சரியாயிடுவான் அவனை. சரி, அவன் தூக்கட்டும், கிளம்புவா, போ. ஏன் சும்மா சும்மா அழுதே இருக்க? எனக்கு தலைய வலிக்குது. உங்க அம்மா உங்களை வளர்த்தேன் வளர்த்தேன்னு சொல்லி நம்மளை எல்லாம் சாக அடிச்சுட்டாங்க. அவங்க பேச்ச கேட்காம இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன பேசுற நீ?
கடைசியில் அவங்க பேச்ச மீது தானே இப்போ கல்யாணமே நடந்தது. அப்புறம் என்னமோ அவங்க மேலே குத்தம் சொல்கிற, இல்லாமல் அவங்க இந்த பிரச்சனையில் இருக்காத. உங்கள் அம்மா சொன்னால் மட்டும் உங்களுக்கு அப்படியே கோவம் வந்துடுவேன். என்ன வராமல் இது நம்ம விதி, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம தலையில் எழுதி அனுபவிச்சு தானே.